நாம் கருத்துக்களின் மீது போர் தொடுப்பவர்கள். அவர்கள் கருத்தை யார் முன்வைக்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள். எட்டு தடவை சமன் அனுப்பிங்க, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு அதிகாரிகள், ரெண்டு விவசாயிகள் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் சேலத்துக்காரர், இதுக்கு பதில் சொல்லுங்க. அமலாக்கத்துறை வந்து எதிர்கட்சியின் மீது மட்டுமே அதை நடத்துது, ஒட்டுமொத்தமே எங்கெல்லாம் தப்பு நடக்குது அங்கெல்லாம் நாங்கள் சொல்லுங்க. ஆளுங்கட்சியின் மீது நடந்த ஒரு ரெய்டை சொல்லுங்க நீங்கள். அங்கித் திவாரி என்ன கட்சிக்காரரு, அவர் ஆஃபீஸில் ரெய்டு நடக்கும்போது பாஜக இதுக்கு போகுது, ரெண்டு பேரும் ஒரு கட்சியா, அப்போ அதனால தான் சொல்கிறோம் ஏவன் நாயன். இன்னொன்று, இந்த இடைக்கால பட்ஜெட்டே வந்து 2047 நாடு ஒரு முழுமையான இது ஆடுறதுக்கான பட்ஜெட்டாக இருக்கும். இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து 47 நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா, நான் உயிரோடு இருப்பேனா யாருக்கும் தெரியாது. இவங்க அப்படியே நீண்ட கால திட்டம் போடுறாங்கண்ணா, ரைட், அங்கேயே நிறுத்துது. இப்போ எனக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்குறீங்களா, விலைவாசி அதிகமாகிடுச்சு அதை சரி பண்ண போகிறீங்களா, விவசாய ஒரு விளைபொருளுக்கு 1.5 மடங்கு தர்றேன்னு சொன்னீங்க, அதை பண்ணுறீங்களா? 120,000 ரூபாயில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வீடு கட்ட முடியாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் 2,40,000 ரூபா கொடுக்கும், அதை டபுளாக்கி கொடுக்கும். முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம்னு வைக்கணும், அவர் கொஞ்சமோட கொடுப்பாராம். இப்படி பல திட்டங்களை அவங்க வச்சுருக்காங்க. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்கு, சரியா? அது வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதாவது என்னென்னா, பயிர் காப்பீடு செய்வதற்கு விவசாயி இது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும். விவசாயி 100 ரூபா கட்டணும்னா ஒன்றிய அரசாங்கம் 49, மாநில அரசாங்கம் 49, விவசாயி 2 இருந்ததை இப்போ 25, 73, 2 மாற்றிட்டு. ஏன்னா இப்படி இந்த மாதிரியான கொசுறு கொசுராக செய்கிற வேலையெல்லாம் இங்கே வந்து பெரிய படம் போட்டு காட்டாதீங்க. அது நீங்கள் கட்டி கொடுக்குற வீடு இல்லை, உண்மையில் மாநில அரசுகள் கட்டி கொடுக்குற வீடு. கடவுள் அதுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது நல்லா சொல்லியிருக்கேன், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், ஏண்டா இப்படிலாம் பண்ணுற, ஒரு கல்லை வைக்கிற, பூ வைக்கிற, பொட்டு வைக்கிற, இதெல்லாம் மந்திரம் சொல்கிற, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள் யாரும் அந்நிய மதத்தினர் அந்த கொடிமரத்துக்கு அப்பால் அனுமதிக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, தவறாக ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா, யாராவது சொன்னால் நீங்கள் அதை விபணிப்பீங்களா, கேட்கணும். 450 வருடம் இருந்த ஒரு மசூதியை சட்டத்துக்கு புறம்பாக இடிக்க செய்த மனிதர், நாங்கள் தான் இடித்தோன்னு பெருமையாக பல பேர் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கான், கோர்ட்டு ஒருத்தனை கூட தண்டிக்கல. மாநிலத்திலும் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் தான் நடக்குது. கேரளாவில் மட்டும் ஆளுநர் வந்து மாநிலத்துக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம், எப்படி பார்க்குறது? அவர் அப்படி போராட்டம் நடத்துறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன், நீ நியாயமான போராட்டத்தை அல்லது என்னுடைய கோரிக்கைகளை நீ அங்கீகரிக்கவில்லை என்றால் என்னை ஆளுநராக நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. ஐயோ, என்னை ஆளுநராக மதிக்க மாட்டேன்றாங்கிற ஒப்பாடு தான் அது. உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. அமித்ஷா கால் பண்ணுறேன், பிஎம் கால் பண்ணுறேன், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்டு அவளை கோபமாக பேசணும். அவர் யாருக்கு வேணாலும் பேசட்டும், அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆட முடியும். ஆங்கிலேயன் ஆட்சியில் இருந்தபோது கூட இந்த அப்பாடா அப்படின்னு சொல்கிற தெம்பும் திராணியும் தார்மீக திமிரும் படைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களும். தமிழ்நாட்டுக்கு 27ஆம் தேதிக்குள்ள நிதி வந்துடும்னு தமிழக எம்பிக்கள்லாம் போய் சந்திக்கிற போது அமித்ஷா சொன்னார்ல, இன்னைக்கு வர 27 ஆகலையா, ஆயிடுச்சு இல்லை, ஏன் கொடுக்கல கேட்க வருஷம் சொல்லாம இருந்து அப்படி ஒன்று இருக்கு, சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க அப்படி ஆட்டலாம். சிபிஎம் தமிழ்நாடு நேரலை அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதை தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ். தோழர் வணக்கம். ரீசெண்டா ஜார்க்கண்டோடைய முதலமைச்சரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அவர் இந்த நடவடிக்கை எல்லாம் எதிர்கட்சிகளே மிரட்டு நடவடிக்கையா பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அதாவது புலனாய்வு அமைப்புகள் அனைத்துமே இந்த காலத்தில் ஆளுங்கட்சியினுடைய ஏவலாட்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். எல்லா மாநிலத்திலையும் தனக்கு, அதாவது எதிராக அரசியல் செய்பவர்கள், அது வந்து
அமைச்சர்களாக இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும்லாம் இல்லை, அவங்க குடும்ப உறுப்பினர்கள். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகள் வீட்டில் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால் ரைட் நடந்தது, செந்தாமரை வீட்டில். மணீஷ் சிசோடியா டெல்லி துணை முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் நடந்தது, டெல்லி தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் நடந்தது. ஜனநாயகத்தின் மீது எந்த காலத்திலையும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாம் கருத்துக்களின் மீது போர் தொடுப்பவர்கள், அவர்கள் கருத்தை யார் முன்வைக்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள், அவர்களை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சு போடுவாங்க. நீங்கள் நரேந்திர மோடியை கிரிட்டிசைஸ் பண்ண குஜராத்து தேர்தலின் போது சொன்ன எல்லாரின் மீதும் அவர் போர் தொடுத்திருக்கிறார். சஞ்சீவ் பட்டா இருக்கலாம் அல்லது ஸ்ரீகுமாராக இருக்கலாம், அவங்க கட்சியில் இருந்த பாண்டியா ஹிரேன் பாண்டியாவாக இருக்கலாம், வெளியில் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண தீஸ்தா சக்கரவர்த்தா இருக்கலாம், விகிஸ்பானு கேஸில் தீர்ப்பு கொடுத்த பஹில் ரமணியா இருக்கலாம், அவங்க ஒருத்தரையும் விட்டு வைக்கல. அமலாக்கத்துறை வந்து அவங்க என்ன விதி இருக்கோ அந்த விதியின்படி தானே ரைட் நடத்துவாங்க. இப்போ ஜார்க்கண்டுடைய முதல்வருக்கு அனுப்பியமே 8 முறை சம்மன் அனுப்பியிருக்கு, 8 முறையுமே அவர் ஆஜராகலை, அதை நாங்கள் அவரை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்களும் ரைட் அங்கேயிருந்துங்க, 8 தடவை சம்மன் அனுப்பிங்க, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அதிகாரிகள் 2 விவசாயிகள் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் சேலத்துக்காரங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. சேலத்தில் 2 விவசாயிகள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கு வர ஈடி சொல்லிட்டு பார்க்கலாம். அமலாக்கத்துறை வந்து எதிர்கட்சியின் மீது மட்டுமே அதை நடத்துது, ஒட்டுமொத்தமே எங்கெல்லாம் தப்பு நடக்குது அங்கெல்லாம் நாங்கள் ரைட் சொல்லுங்க. ஆளுங்கட்சியின் மீது நடந்த ஒரு ரைடை சொல்லுங்க நீங்க. எங்க நான் என்ன கேட்குறேன், பரனூர் சுங்கச்சாவடியில் 52% விஐபி பாஸில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான், அநியாயம். எங்கே ரைடு நடத்துச்சு அது? வியாபம் வழக்கில் 48 பேர் சாட்சிகளாக இருந்தவர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார், ஆக்சிடெண்ட்டு சூசைடு இந்த மாதிரி. அந்த கேஸை என்ன பண்ணாங்க, குத்தி முடிட்டாங்களே. இதே இடி பாஜக அலுவலகத்தில் வேலை செய்கிற ஜோதிக்குமார் என்பவர் வீட்டுக்கு ரெய்டுக்கு போகுது, காலையில் 7 மணி வரையிலிருந்து 12 மணி வரை இங்கே இருக்கு, அதுக்கு பின்னால் இவங்க வெளியே போயிடுறாங்க. 2 விஷயம் தானே, ஒன்று இவங்க ரெய்ட் பண்ணியிருந்தா என்ன சொல்லணும், இந்த காரணத்துக்காக ரெய்ட் பண்ணணும்னு சிபிஐ சொல்லியிருக்கணும், இது இடி சொல்லியிருக்கணும், பண்ணாங்களா? சரி, ரெய்டு தப்பாக நடந்துச்சுன்னா பாஜக என்ன சொல்லணும், எங்கள் ஊழியர் வீட்டில் சும்மா வந்து எதுக்கியா ரைட் பண்ணேன்னு கேட்டு, 2 பேரும் ஏதாவது பேசுனாங்களா, அமைதியாக இருந்தாங்க, கனவுல ஏதோ வந்தது மாதிரி 2 பேரும் வெளியே பேசாமல் இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க? ஒரு இடி அதிகாரி லஞ்சம் வாங்குறான், 20 லட்சம் கையும் கலவமாக பிடிச்சிருக்காங்க, அவர் ஆஃபீஸில் போய் ரைடு பண்ண போனால் அங்கே பாஜகவினுடைய மாவட்ட மதுரையில் வழக்கறிஞர் பிரிவு தலைவருக்கும் துணைத் தலைவரும் சம்மன் இல்லாமல் எதுக்கு ஆஜராகணும்னு கேட்டேன். உடனே சில பேர் கேட்பாங்க, இல்லையே நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடக்கும்போது அந்த கட்சிக்காரங்க வந்தாங்கண்ணா. கரெக்டு, செந்தில் பாலாஜி திமுக காரர், அவர் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க வந்தாங்க. அங்கித் திவாரி என்ன கட்சிக்காரர், அவர் ஆஃபீஸில் ரெய்டு நடக்கும்போது பாஜக இதுக்கு போகுது, 2 பேரும் ஒரு கட்சியா? அப்போ அதனால தான் சொல்கிறோம் ஏவல் நாயகம். இந்த விஷய ஜார்க்கண்ட் விஷயத்திலுமே கூட மாநிலத்துடைய ஆளுநர் வந்து சுணக்கம் காட்டுறாரு, புதிய முதல்வர் தேர்தலில் பெரிய சுணக்கம் காட்டுறாரு, இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏலாம் விலைக்கு வாங்குறதுக்கு பாஜக தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, எப்படி பார்க்கறது? அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய டிஎன்ஏ என்பது நேர்மைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. 10 நாளைக்கு முன்னால பீகாரில் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி கூட்டணியில் இருப்பாராம், ரிசைன் பண்ணுவாராம், கவர்னர் ஏற்றுப்பாராம், உடனே இவர் நாங்களும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருவாராம். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ என்ன வேலை, ஃப்ளோர் டெஸ்டில் அவர் ஜெயிக்கட்டும் போகட்டும், அப்புறம் ஆள் கடத்தல் பண்ணுவாங்க எம்எல்ஏ கடத்தல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் நிறைய ஆள் கடத்தல் அப்படின்லாம் பேசுவாங்க, எம்எல்ஏ கடத்தல இவங்க எம்பி கடத்தல இவங்களுக்கு பக்கத்தில் யாரும் வர முடியாது. உள்ள பிடிக்கிறவனு கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க எம்எல்ஏ பிடிக்கிறவங்க. எனவே இவங்க அதுக்கான அது அவங்க டிஎன்ஏ. நிர்மலா சீதாராமன் பேசுறதா இருக்கட்டும், மோடி அரசாங்கம் பேசுறதா இருக்கட்டும், இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கான பட்ஜெட்னு சொல்றாங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க?
இவங்க பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படிக்கிறவங்க. பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே ராமாயணம் படிக்கிறேன், நான் போய் இதை இடிப்பேனான்னு சொல்கிற ஆட்கள். இதில் என்ன மக்களுக்கான திட்டம் இருக்குது? இன்னொன்று, இந்த இடைக்கால பட்ஜெட்டே வந்து 2047 நாடு ஒரு முழுமையான இது ஆகிறதுக்கான பட்ஜெட்டாக இருக்கும். இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து 47 நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா? நான் உயிரோடு இருப்பேனா? யாருக்கும் தெரியாது. இவங்க அப்படியே நீண்ட கால திட்டம் போடுறாங்களாம். ரைட், அங்கே நிறுத்துங்க. இப்போ எனக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்குறீங்களா? விலைவாசி அதிகமாகிடுச்சு, அதை சரி பண்ண போகிறீங்களா? விவசாய ஒரு விளைபொருளுக்கு 1.5 மடங்கு தர்றேன்னு சொன்னீங்க, அதை பண்ணுறீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, கீழே இருக்கிறவங்களுடைய வருமானம் 2016-17, 2021-22 காலகட்டத்தில் 50% குறைந்திருக்குன்னு சொல்லுது. உயர்லைன்னு சொல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. வறுமையிலேருந்து மீட்டெடுத்து அவங்களோடது எப்படி குறையும்? குஜராத்தில் 1/3 வறுமைக்கு கீழேன்னு சொல்கிறாங்க. அந்த வறுமைக்கு கீழே இருக்கிறவங்களில் அது அந்த வறுமை கோடுங்கிறதே எப்படி இருக்குன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவர் அதிகபட்சம் 1 நாளைக்கு 26 ரூபாயில் பழச்சிருக்கணும். நகர்ப்புறத்தில் இருக்கிறவர் 32 ரூபாய்க்குள்ளே பழச்சிருக்கணும். இதில் எங்கேருந்து யாரை மீட்டிங்க? சுகாதாரத்தில் வந்து முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு நாங்கள் அதிக நிதி ஒதுக்கியிருக்கோம், 1481 கோடி. இல்லை, நீங்கள் எங்கேயும் அங்கேயுமா ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கூடுதலாக உயர்த்திருக்கோம் போயிருக்கோம்னு சொல்லக்கூடாது. ஓவராலாக மக்களுக்கு என்ன பண்ணிங்க? மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து நிற்க முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, கிராமப்புற வேலை உறுதியளித்து திட்டம் இந்த வருஷம் அது வந்து 11 கோடி பேர் அவங்களுக்கு வந்து கைரேகை வைக்கிறதுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அல்லது வந்து ஆதாரோட இணைக்கலைன்னு 11 கோடி பேரை ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த 11 கோடி பேருக்கும் வேலை கொடுக்கலைன்னா, கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த வருஷத்துக்கு இந்த 11 கோடி பேருக்கும் சேர்த்து போடணும்ல. போன வருஷம் எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டதோ அதைத்தான் இந்த வருஷமும் ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க. கிராமப்புறங்களில் 5 ஆண்டுகளில் வந்து 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிக்க சோலார், அது மருத்துவக் கல்லூரி, இதை உள்ளிட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் சொல்லியிருக்காங்களா? 7 எய்ம்ஸ், 22 எய்ம்ஸாக மாறிடுச்சு. அதில் மதுரையும் சேருமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 9 வருஷத்துக்கு முன்னால் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறீங்க, 5 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு அடிக்கல் நாட்டுறீங்க, இப்போ 5 வருஷம் கழித்து அதையும் கணக்கில் சேர்த்துருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கெங்கே நான் இதை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பேர் சொல்லிட்டு போவீங்க. இல்லை, பட்ஜெட்டில் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் ஒட்டு மொத்தமே பட்ஜெட் வந்து நீங்கள் முழுமையான குறையாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. இல்லை, நீங்கள் அடுத்து இப்போ கேட்கும்போதே நிறையா சொல்லிட்டுருங்க. 2 கோடி வீடு கட்டி கொடுப்போம் தமிழ்நாட்டில். அதான் அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்கிறாங்க, அதை மோடி வீடுன்னு இவங்க மாடிஃபை பண்ணாங்க, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அலைகிறாங்க. அந்த 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 அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஒன்றிய அரசாங்கம் கிராமப்புறமாக இருந்தால் 120,000 ரூபா கொடுக்கும். 120,000 ரூபா கொடுக்காது, 120,000 வீடு கட்டணும்னு சொல்லி அதில் 60% கொடுக்கும். அது எவ்வளவு? 72,000 ரூபா. 120,000 ரூபாயில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வீடு கட்ட முடியாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் 240,000 ரூபா கொடுக்குது, அதை டபுளாக்கி கொடுக்குது. முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம்னு வைக்கணும், அவர் கொஞ்சமோல கொடுப்பாராம். இப்படி பல திட்டங்களை அவங்க வச்சுருக்காங்க. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது, சரியா? அது வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதாவது என்னென்னா, பயிர் காப்பீடு செய்வதற்கு விவசாயி இது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும். விவசாயி 100 ரூபா கட்டணும்னா, ஒன்றிய அரசாங்கம் 49, மாநில அரசாங்கம் 49, விவசாயி 2 இருந்ததை இப்போ 25, 73, 2 மாற்றிட்டீங்க. ஏன்னா இப்படி இந்த மாதிரியான கொசுறு கொசுறாக செய்கிற வேலையெல்லாம் இங்கே வந்து பெரிய படம் போட்டு காட்டாதீங்க. அது நீங்கள் கட்டி கொடுக்குற வீடு இல்லை, உண்மையில் மாநில அரசுகள் கட்டி கொடுக்குற வீடு. இது வந்து இடைக்கால பட்ஜெட்டு, அடுத்த ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், 3 ஆண்டு பட்ஜெட்டு நாங்கள் வைப்போம் அப்படின்னு ஒரு தேவை சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவிஎம் இப்போவே மாத்துறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஒரு நம்பிக்கை தெரியும், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, மக்கள் எங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் நாங்கள் மக்களுக்காக நிறைய இது பண்ணியிருக்கோம். இந்த பட்ஜெட்டு மக்களுக்கான பட்ஜெட்டில் இதெல்லாம் போய் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்களா? உங்கள் பட்ஜெட்டை போட்டு நீங்கள் வார்டில் போக வேண்டியது, அப்புறம் வெளியே போய் பேசிக்க வேண்டியது தானே. அப்போ நாடாளுமன்றத்திற்குள் இது என்ன பேச்சு? நம்பிக்கைன்னு சொல்லலாம், அல்லது திட்டம் வச்சுருக்கோம் ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லலாம், அல்லது வந்து அடிச்சு விடுவோன்னு சொல்லலாம். பார்க்கலாம், ஜனநாயகத்தில் ஒருத்தர் மட்டுமே வென்றுகிட்டு இருந்திருக்காங்களா என்ன? 2 தேர்தலையும் இந்த வேலையின்மை சம்மந்தமாக பேசியிருக்கோம், விலைவாசி சம்மந்தமாக பேசியிருக்கோம், ஆனால் மீண்டும் அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க, அதே மெஜாரிட்டியோட நாங்கள் வருவோம். இன்னைக்கு ஒரு கம்பியை வளைக்கும் போது
9 தடவை வளைக்கும் போதும் அது வந்து ஒடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. 10வது தடவை ஒடிச்சு வளைச்சாலும் அது ஓடியாதுன்னு நினைக்கிறது சயின்ஸுக்கு முரணானது. அங்கே 10வது தடவை இந்த தேர்தலில் வளைக்க போகிறோம். வில் டூ தட். பழனி முருகன் கோயிலில் வந்து இதர மதத்தினர் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்களையும் வந்து எல்லா ஆலயங்களுக்கும் எல்லாரும் போயிட்டு வர்ற நிலைமை தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்போட சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நீதிபதி ஸ்ரீமதி வந்து இந்த தீர்ப்பு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறநிலைத்துறைக்கும் இது பொருந்தும் அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதன் மேலே அப்பீல் பண்ணணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கனவே வலியுறுத்திருக்கு. நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணுமே தவிர, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்குறேன், அந்த அம்மா உங்கள் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பெரிய கோயில், அதில் கொடிமரத்துக்கு அப்பால் யாரும் போட முடியாது போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வர கொடிமரத்துக்கு அப்பால் போயிட்டுருக்காங்க. எல்லா மதத்தவரும் எல்லா நாட்டவரும் அந்த கருவறைக்கு முந்தி இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்து பக்தர் எந்த எது வர போக முடியுமோ அது வர போக முடியும். ரங்கநாதர் கோயிலுக்கு கூட அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏங்க அப்போ துலுக்கணாச்சியாரை உள்ளே வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. பட்டு அவங்க என்ன சொல்லிட்டோம், துலுக்கணாச்சியார் அவரோடவே ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ ஐக்கியமாயிட்டாங்கன்னா துலுக்கணாச்சியார் நீங்கள் சொல்ல முடியாது. மரம் மாறிட்டார்னா அவங்க இந்து நாச்சியார் தானே நீங்கள் சொல்லணும். சரி, இவங்க இந்து நாச்சியார் ஆகினாங்களா இல்லையான்னு வச்சுருந்தது. நீங்கள் ரங்கநாதரையே நைட்டில் கையில் கட்டி தான் வச்சுருக்கீங்க. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுங்கிறதுக்கு பேர் என்ன? ரெண்டும் இந்து மதம் தானே. ஏன்னா கடவுள்ரா, ஒருத்தன் அரியன்னு பேர் வச்சுருக்க, ஒருத்தன் சிவன் பேர் வச்சுருக்க, வச்சுக்கோ, ஆனால் என் பேரில் சண்டை போடாத. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். இது யார்? பாரதி சொன்னான். தீயை கும்பிடும் பார்ப்பார், திசையை வணங்கிடும் துருக்கர், இயேசுவை வணங்கிடும் கிறிஸ்தவர் என்று அவர் சொல்றார். இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, தெய்வத்தில் நீ வேறுபாடு காமிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுக்கு பின்னால் அது வந்தது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் வந்து பல விதமாக இருக்காங்க. இப்போ இந்துன்னு சொல்கிறாங்க, இந்துல வைஷ்ணவர் அடக்கமா? நாளைக்கு ஒருத்தர் நிர்மலா சீதாராமன் வச்சுப்போம், அவங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வைஷ்ணவ பிரிவை சார்ந்தவர், எனவே இது வந்து சைவ கோயில், நீங்கள் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? சரி, வைணவத்துக்கு ஒரு கோயில் வச்சு வடகலையா தங்கலையான்னு சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ராமநாதபுரத்தில் பிறந்தேன், ராமநாதபுரம் மாவட்டம். எங்கள் ஊரில் சாமி கும்பிட கிளம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாகூர் தர்பாவுக்கு போய் ஹலோ அல்லான்னு ஒரு கும்பிடு போடுவாங்க. அந்த பக்கம் நாகை இது வேளாங்கண்ணிக்கு போய் ஒரு கும்பிடு போடுவாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஒரு கும்பிடு. இவங்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இது இதுதான் நம்முடைய ட்ரெடிஷன். கடவுள் அதுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம், அதாவது நல்லா சொல்லியிருக்கேன், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், ஏண்டா இப்படிலாம் பண்ணுற, ஒரு கல்லை வைக்கிற, பூ வைக்கிற, பொட்டு வைக்கிற, இதெல்லாம் மந்திரம் சொல்கிற, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள் யாரும் அந்நிய மதத்தினர் அந்த கொடிமரத்துக்கு அப்பால் அனுமதிக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தவறாக ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது சொன்னால் நீங்கள் அதை இது பண்ணிப்பீங்களா? கேட்கணுங்களா? அதை கேட்காம அப்படி போடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ என்னன்னா, இதில் ஒரு நோக்கம் இருக்கிறதோ என்று சந்தேகிக்க வேண்டியது இருக்கு. இந்த நோக்கம் தவறானது, மக்களை பிளவுபடுத்தக்கூடியது, சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, சமூக அமைதிக்கு எதிரானது. எங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நான்வெஜ் வைக்கலைன்னா தெய்வம் ஏற்றுக்காது. ஒன்றும் முடியலைன்னா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ எங்கள் ஊரில் சோனம் தன்னு ஒரு கோயில்னு ஒரு கல் மட்டும் வச்சுருப்பாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே அதை அழுதுச்சுன்னு வச்சுருந்தேன், சோனமுத்தன் கிள்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் கல்லும் ஒரு கருவாடு சுட்டு ரெண்டையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ சோனமுத்தனுக்கு விருப்பமானது என்னது? கல். கல்லும் கருவாடும். நீங்கள் ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு இது நான்வெஜ்?
இவர் நான்வெஜ் சாப்பிடலையா, முருகன் சாப்பிடலையா, சாப்பிடுவோம், சாப்பிடாம இருந்திருக்கவே முடியாது. ராமர் சாப்பிட்டாருன்னு யார் எழுதியிருக்கா? வால்மீகி எழுதியிருக்கார். ஒன்று, வால்மீகி எழுதுனது தப்பாக இருக்கணும், அல்லது இவங்கெல்லாம் அதை வந்து தவறாக பயன்படுத்தணும். யாராவது ஒருத்தர் அதை எழுதுறவர் அவருக்கு பிடிக்கல இன்னொன்னு, ஐயோ இது சாமிக்கு ஆகாதுன்னு சொன்னால் எல்லோரும் ஆகாமல் போகணுமா என்ன? இங்கே தமிழ்நாடு தான் நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம். எனவே இதில் பகைத்தியை மூட்டுவது மாதிரி இதை செய்யக்கூடாது. மக்கள் நம்பக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம். அப்படி இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு 450 வருடம் இருந்த ஒரு மசூதியை சட்டத்துக்கு புறம்பாக இடிக்க செய்த மனிதர். நாங்கள் தான் இடித்தோன்னு பெருமையாக பல பேர் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கான். கோர்ட்டு ஒருத்தனை கூட தண்டிக்கல இல்லையா, பிறகு கோர்ட்டு மேலே நம்பிக்கை வருமா? பிப்ரவரி 8 வந்து கேரளா மாநிலம், கேரளாவுடைய முதல்வரும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏ எம்பி எல்லாரும் டெல்லியில் வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் பிப்ரவரி 8 நாங்கள் கருப்பு சட்டம் அணிஞ்சு நாடாளுமன்றத்துக்கு போவோம்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மாநிலமும் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறது சரியா? இல்லை சரிதான். நான் என்ன சொல்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க ஊரோட கூடி வாழ்ந்து சொல்லுவாங்க. ஊரோட கூடி வாழ்ந்துருந்தா கற்காலத்தில் என்ன இருந்தோமோ அப்படி தான் இருந்திருப்போம். எது சரி எது தப்புன்னு கேள்வி கேட்டதுனால தான் நம்ம முன்னால் இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு 27 நிதி வந்துடும்னு தமிழக எம்பிக்கள்லாம் போய் சந்திக்கிற போது அமித்ஷா சொன்னார்ல, இன்றைக்கி வர ஜனவரி 27 ஆகலையா, ஆயிடுச்சு இல்லை, ஏன் கொடுக்கல கேட்க சொல்லாமல் வருஷம் சொல்லாமல் இருந்து அப்படி ஒன்று இருக்குது. சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க அப்படி ஆட்கள் தான், நீங்கள் எங்களுக்கு வெள்ளம் வந்தால் நிவாரணம் தரமாட்டீங்க, அதுக்கு உதவிக்கு வர்ற ஹெலிகாப்டருக்கு நீங்கள் காசு வாங்கிப்பீங்க, நாங்கள் சட்டம் ஏற்றுனா நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்க, நாங்கள் துணைவேந்தர் யாருன்னு நியமித்தா சி துணைவேந்தர் நியமிப்பது எங்கேருந்து வருது? இந்த மாநிலத்தினுடைய பிரத்யேக சூழ்நிலையை அறிந்து கொண்ட ஒருவர் துணைவேந்தராக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சு, பிரத்யேகமாக இருந்தது. நீ சொல்லு இல்லை நாங்கள் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் நாங்கள் பண்ணோம், இங்கே தங்கம் விளையுது அப்படின்னு ஏதாவது ஆயிருக்கேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனவே நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீறுவீங்க. எல்லா நேரத்துலையும் ஐயா சாமின்னு கைகட்டி நிற்கிறதுக்கு நாங்கள் அடிமையும் இல்லை, நீ முதலாளியும் இல்லைங்கிறத சொல்கிறதா கேரளா ஒட்டுமொத்தமாக ஒரே மனிதனாக இதுவரை எழுந்து நின்று ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிறது. அது டெல்லிக்கும் எட்டணும்னு போயிருக்காங்க. அது டெல்லிக்காக மட்டும் பேசுறது இல்லை. நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க பாஜக என்ன பூரண மதுவிலக்கு கேட்குது, நீங்க இங்க மதுவிலக்கு அமல்ல இல்லையே பாண்டிச்சேரியிலன்னு கேட்டா நீங்க பாஜகக்காரன் கிட்ட கேளுங்க, பாஜகக்காரங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சிரிப்பு நிருபர்களை பார்த்தல, உங்களையெல்லாம் நான் ஏமாத்திரம் பார்த்தீங்களா தமிழக மக்களே, உங்களையெல்லாம் இந்திய மக்களே நாங்கள் எப்படி ஏமாத்திரம் பார்த்தீங்களா, அப்போவும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறீங்க பார்த்தீங்களா என்கிற அந்த எகத்தால். நீங்கள் ஆளுநர் ஆளுநராக நடக்கவில்லை என்றால் அந்த மாநில மக்கள் ஆளுநர் என்கிற முறையில் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தரமாட்டார். அது ஆரிஃப் முகமது கானா இருந்தாலும் சரி, ஆர் என் ரவியா இருந்தால், நான் என்ன கேட்குறேன், ஆர் என் ரவி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறார், அது வந்து திராவிடம் ஐடியாலஜி அது செத்து போச்சுன்னு இவர் ஏதோ சொன்னதை அவன் தலைப்பாக போட்டிருக்காங்கன்னா அதை ஆளுநருடைய எக்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து பின் பண்ணி வைப்பீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கொழுப்பு. கொழுப்பு அதிகமானால் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மருந்து கொடுக்குற வேலை தான் இது. கொழுப்பை ஒழுங்காக வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிப்ரவரி 8 அதை பற்றி. இல்லை இந்தியா முழுவதும் அது நடக்குது, அநேகமாக இந்தியா முழுவதும் மற்ற கட்சிக்காரங்கன்னு கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில் நடக்கிற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியாத நிலைமை. அவர் 7 தான் வாரார், வெளிநாடு முதலீட்டாளர்களை பார்த்துட்டு 7 தான் வாரார். அவர் ஒரு அங்கே நான் ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய செய்தியை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு, திமுகவிலிருந்து பிரதிநிதிகளை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் கொடுத்தோம்.
எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் மற்ற கட்சியினரும் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி, தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் ஒரு ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குது. சரி, முத முத ஆளுநர், அதாவது குடியரசுத் தலைவரால் ஆளுநர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு டிஸ்மிஸ் ஆனது யார்? கேரளா அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம், தொடர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு தலைமையிலான அரசாங்கம். அதே போல் மாநில உரிமைகளுக்கான குரலில் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் இவர் தொலை ஜோதிபாசு அப்துல்லா ஃபருக் அப்துல்லா இவங்க மூணு பேரும் இந்தியா முழுவதும் அதை ஒரு பெரிய இதாக பண்ணாங்க. ஸோ மாநில உரிமைகள், கவர்னருடைய அத்துமீறல், ஒன்றிய அரசின்களுடைய ஆதிக்கம், இதை எதிர்த்த போராட்டத்தை நடத்தியவர்கள் என்கிற முறையில், அந்த லெகசி, அந்த பாரம்பரியம், அதை தொடர்வது என்கிற முறையில் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடக்கும். தமிழகத்தில் நீங்கள் திமுக, காங்கிரஸ், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் இதில் கலந்து கொள்வாங்க. எல்லா மாநிலத்திலும் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் தான் நடக்குது. ஆனால் கேரளாவில் மட்டும் ஆளுநர் வந்து அந்த மாநிலத்துக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாரு. இதை எப்படி பார்க்குறது? அவர் அப்படி போராட்டம் நடத்துறத தவிர அவருக்கு வேற வழி இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன், நீ நியாயமான போராட்டத்தை அல்லது என்னுடைய கோரிக்கைகளை நீ அங்கீகரிக்கவில்லை என்றால் என்னை ஆளுநராக நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். ஐயோ, என்னை ஆளுநராக மதிக்க மாட்டேன்றாங்கிற ஒப்பாடு தான் அது. உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன மரியாதையை காப்பாற்ற தெரியலன்னா மரியாதையை கேட்கறதுக்கு இப்படி தெருவில் உட்கார வேண்டியிருக்கும், ஸ்கூல் ஸ்டூல் போட்டு உட்கார வேண்டியிருக்கும், இப்படி ஓட வேண்டியிருக்கும். அவர் உட்காரும்போது கூட நான் இப்போ அமித்ஷா கால் பண்ணுறேன், விஎம் கால் பண்ணுறேன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்டு அவ்வளோ கோபமாக பேசுகிறேன். அவர் யாருக்கு வேணாலும் பேசட்டோம். அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆட முடியும். ஆங்கிலேயன் ஆட்சியில் இருந்தபோது கூட இந்த போடா அப்படின்னு சொல்ற தெம்பும் திராணியும் தார்மீக திமிரும் படைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களும். எங்களுக்கெல்லாம் இந்த அமித்ஷாவை சொல்லிட்டோம், நாங்கள் என்ன ஒன்றினாலும் என்ன பண்ண முடியும், அதிகாரம் இருக்கிறதுனால என்ன ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும், கைது செய்ய முடியும். இந்த ஆட்டம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு? பல்வேறு செய்தியுடன் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார், ரொம்ப நன்றி தொடர். அடுத்த வாரம் பல்வேறு செய்தியுடன் சந்திப்போம்.